தமிழ் பேசும் மக்களின் ஒளி எதிரொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கின்ற இந்த நிலையிலே இன்றைய தினம் பிரச்சார நடவடிக்கைகள் அனைத்தும் முடிவுக்கு வர இருக்கின்றன. எனவே 2020 பொதுத் தேர்தலுக்கான இந்த தேர்தல் காலப்பகுதியில் நடைபெறுகின்ற இறுதி எதிரொலி நிகழ்ச்சியோடு இன்று நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய தினம் முக்கியமான ஒரு மாவட்டம் தொடர்பாக, அதை தவிர முக்கியமான ஒரு மாகாணம் தொடர்பாக நாங்கள் ஆராய இருக்கின்றோம். தலைநகர் சார்ந்து தலைநகருக்கு அண்மித்திருக்கின்ற களுத்துறை மாவட்டத்தில் தமிழ் பேசுகின்ற அரசியல்வாதிகள், தமிழ் பேசுகின்ற சமூகம் எதிர்கொள்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும், இந்த அரசியல் பிரமுகர்கள் ஊடாக தமிழ் சமூகம், தமிழ் பேசுகின்ற சமூகம் எவ்வாறான ஒரு அரசியல் சாணக்கியத்தை பின்பற்ற வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்கள் இன்று கலந்துரையாடப்பட இருக்கின்றன. அந்த வகையிலே ஐக்கிய மக்கள் சக்தியுடைய களுத்துறை மாவட்ட வேட்பாளர் அஸ்லம் சலீம் அவர்களுக்கு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அஸ்லம் சலீம். வணக்கம். அதே வகையில் களுத்துறை மாவட்டத்தினுடைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் சன் பிரபா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சன் பிரபா. வணக்கம். கொழும்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் தேசிய மன்னிக்கவும் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கு வந்திருக்கின்றார் கால் பேகம் தினேஷ். வணக்கம் தினேஷ். வணக்கம். ஒரு அரசியல் நிகழ்ச்சியை நடத்துகின்ற போது அனைத்து கட்சிகளையும் சேர்ந்தவர்களையும் ஒரு சமநிலையிலே கொண்டு வந்து அவர்கள் தொடர்பாக, அந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு தொடர்பாக ஆராய வேண்டியது ஒரு ஊடகத்தின் பொறுப்பு. அந்த வகையிலே ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி போன்ற கட்சிகளுடைய பிரதிநிதிகளை நாங்கள் இங்கே அழைத்து வந்திருக்கின்றோம். இவர்கள் நேரடியாக இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள். ஆனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையுடைய ஒரு வேட்பாளர் மேல் மாகாணத்திலே போட்டியிடாத காரணத்தினால் நாங்கள் அந்த பொதுஜன பெரமுனையுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர் ராஜீவ் பாஸ்கரன் அவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் ராஜீவ் பாஸ்கரன் அவர்கள். என்னுடன் இணைந்து கேள்விகளை தொடுக்க ரிஷாங்கன். வணக்கம் ரிஷாங்கன். வணக்கம் மகரன். வணக்கம் நேயர்களே. நேரடியாகவே நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அஸ்லம் சலீம், களத்துறை மாவட்டத்தை பொறுத்தளவிலே ஒரு குறிப்பிடத்தக்க அளவிலான ஏறத்தால தமிழ் பேசுகின்ற வாக்காளர்கள் 120,000 அடிப்படையில் இருக்கின்றார்கள். முஸ்லீம் மக்கள் 90,000 அடிப்படையில் இருக்கின்றார்கள். ஆனாலும் கடந்த இந்த விகிதாசார தேர்தல் முறை வந்த பின்னர் ஒரு சிறுபான்மை பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு களத்துறை அரசியல் இருக்கின்றது. காரணம் என்ன? சிறமாக முதலிலே நான் இன்று வாக்காள பெருமக்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டவனாக இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைப்பதற்கு உங்களுக்கு, இந்த நிறுவனத்துக்கு, சக்தி நிறுவனத்துக்கு நன்றி கூறியவனாக, இந்த களுத்துறை மாவட்டத்திலே நான் சுமார் 32 வருடங்கள் அரசியலிலே, அவற்றிலே 25 வருடங்கள் நான் மக்கள் பிரதிநிதியாக பிரதேச சபை, மாகாண சபை, பாராளுமன்றம் என்று நான் அங்கே உறுப்பினராக இருந்து மக்கள் பணியை ஆற்றியிருக்கின்றேன். ஆனால் இன்று எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சினை இந்த முஸ்லீம்களும் தமிழர்களும் ஒற்றுமைப்படாததன் காரணமாகத்தான் எங்களுடைய பிரதிநிதித்துவங்களே இருக்கணும். தங்களுடைய பிரதிநிதித்துவங்களை தேடிக்கொள்ளுங்கள், உங்களுக்கான விகிதாசார அடிப்படையிலே தந்திருப்பது எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை. நான் கேட்கிறேன் சலீம் அவர்களே, இந்த மக்கள், சரி, சிறுபான்மை மக்கள், சிறுபான்மை தமிழ் பேசும் மக்கள் களத்துறை மாவட்டத்திலே தங்களுக்கான பிரதிநிதியை தெரிவு செய்யவில்லை என்றால் அது ஏன்? அவர்கள் அங்கே தெரிவு செய்யப்படுகிற பெரும்பான்மை இனத்தின் பிரதிநிதியால் தங்களுக்கு கூடிய லாபங்கள் அனைத்தும் கிடைக்கிறது என்று அவர்கள் கருதுவதாலா, அல்லது உங்களால் எதுவும் கிடைக்காது என்று அவர்கள் முடிவு செய்வதாலா? அவர்கள் பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கின்றவர்கள், சோய் அவர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு செல்கின்றார். நாங்களும் அவர்களுக்கு மத்தியிலே செல்கின்றோம், சென்று நாங்கள் வாக்குகளை கேட்கின்றோம். ஒரு சிலர் எங்களுக்கும் வாக்களிப்பார்கள், வாக்களித்திருக்கின்றார்கள். நீங்கள் தேசிய பட்டியலே பாராளுமன்றம் சென்றிருந்தாலும், பாராளுமன்றத்தில் 5 வருடங்கள் பாராளுமன்றம் சென்ற ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், ஆகவே உங்களால் கூட அந்த மக்களுக்கான ஒரு அடுத்த, அதாவது இந்த முறை தேர்தலில் ஈடுபடுகின்ற போது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த முடியாமல் போய்விட்டதா? நான் என்னுடைய 5வது பாராளுமன்றம், என்னுடைய இந்த அரசியல் வரலாற்றிலே 11வது எலெக்ஷன் தேர்தலை போட்டியிடுகிறேன். 5 பாராளுமன்றங்களை 2000 ஆண்டில் இருந்து நான் கேட்டு வந்திருக்கின்றேன். எனவே நான் அந்த நீங்கள் சொல்லுகின்ற அந்த பணியை, அந்த தமிழ் மக்களுக்கு குறைபாடு வாக்களிக்கவில்லை என்றால் அவர்கள் சிலர் தங்களுடைய அன்றாட தேவைகள்,
சிறிய சலுகைகள் இந்த சலுகைகளை உங்களால் செய்து இவ்வளவு காலம் செய்திருக்க முடியும் அல்லவா அவை செய்து நான் செய்திருக்கின்றேன் நான் இந்த இடத்துல நாங்கள் நேரடியாக என்னை பிரபா அவர்களிடம் சொல்ல இருக்கிறேன் உங்களுடைய குற்றச்சாட்டில் இருந்து அந்த பதவிக்கு போகலாம் பிரபா சிறுபான்மை கட்சிகளுக்கு இடையிலான ஒரு முரண்பாடு கட்சிகளுக்கு ஒற்றுமை இன்மைதான் களுத்துறை மாவட்டத்திலே 120,000 தமிழ் பேசுகின்ற மக்கள் இருந்தும் ஒரு நேரடி பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக் கொள்ள முடியாமைக்கான காரணம் என்று குறிப்பிடுகின்றார் உங்களது பார்வை எவ்வாறு இருக்கின்றது நீங்கள் குறிப்பிட்டது போல பொதுவாக நீங்கள் 32,000 to 35,000 தமிழ் பேசும் மக்கள் என்ற அடிப்படையில் தமிழர்கள் அதாவது பெருந்தோட்டத்துறை சார்ந்த நகர் சார்ந்திருக்கின்ற மக்கள் வாக்குகள் இருக்கின்றன முஸ்லீம் வாக்குகளும் 90,000 கிட்ட நீங்கள் குறிப்பிட்ட தொகையான 120,000 வாக்குகள் இருக்கின்றன இருந்தாலும் கூட அங்கே இருக்கின்ற ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அரசியல் ஆகவே மிகப்பெரிய ஜனரஞ்சகமான அரசியல்வாதிகள் இருக்கின்ற பொழுது அவர்கள் சில ஒத்துதவிகளை கொடுக்கின்ற பொழுது அந்த இடத்திலே வந்து அந்த மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்க பழக்கப்பட்டிருக்கின்றார்கள் பொதுவாக களுத்துறை மாவட்டத்திலே இத்தனை கடந்த 26 வருடங்களாக ஐக்கிய தேசிய கட்சியில் ஒரு தமிழ் வேட்பாளர் போட்டியிடவில்லை ஆகவே தமிழ் 32,000 வாக்குகளை வைத்திருக்கின்ற களுத்துறை மாவட்டத்திலே ஒரு மாகாண சபை உறுப்பினரை பெற்றுக் கொள்ள முடியவில்லை கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே 474 உறுப்பினர்கள் களுத்துறை மாவட்டத்திலே தெரிவான போதும் கூட ஒரு தமிழ் உறுப்பினர் கூட வெற்றி பெற முடியவில்லை களுத்துறை மாவட்டத்திலே நீங்கள் ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர் என்று சொல்லலாம் என்றால் களுத்துறை இல்லை வெளியிலே இருந்து நீங்கள் களுத்துறையில் போட்டி போடுகிறீர்கள் என்பதால் நீங்கள் இதுவரை காலமும் களுத்துறையில இந்த தேர்தல் காலத்திலே வேலை செய்வதை வைத்துக் கொண்டு எனக்கு சொல்லுங்கள் களுத்துறை மாவட்ட சிறுபான்மை மக்கள் அல்லது தமிழ் பேசும் மக்கள் தமிழர்கள் எதிர்நோக்குகிற பிரதானமான 3 பிரச்சனைகள் இவை என்று சொல்ல முடியும் களுத்துறை மாவட்டத்தை பொறுத்தவரை மிக பிரதானமான பிரச்சனை அங்கே கல்வி பிரச்சனை இருக்கின்றது சிறந்த உயர்தரம் விஞ்ஞான கடிதம் கற்கக்கூடிய ஒரு பாடசாலை இந்த மாவட்டத்திலே இல்லை தமிழ் மக்களுக்கு அதே நேரத்தில் 14 தமிழ் பாடசாலைகள் இருக்கிறது ஆனால் அவற்றிலே இந்த உயர்தரத்துக்கான 37 பாடசாலைகள் இருக்கின்றன இருந்தாலும் கூட உயர்தரம் கற்பதற்கு 1AB பாடசாலை என்கின்ற விஞ்ஞான கணிதம் கற்கக்கூடிய பாடசாலை அங்கே இல்லை தமிழ் மாணவர்களுக்கு அதே நேரத்திலே இருக்கின்ற உயர்தரம் கற்கக்கூடிய இருக்கின்ற பாடங்களிலே கலை பாடங்களுக்கும் வணிக பாடத்துக்குமான ஆசிரியர்கள் இல்லை அநேகமான பாடசாலைகள் பெருந்தோட்டத்துக்குள்ளே இருக்கின்றன அங்கே போக்குவரத்து வசதிகள் இல்லை ஆசிரியர்கள் வளப்பற்றாக்குறை எவ்வாறு பிரச்சனைகள் இருக்கின்றன அவ்வாறான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனையை கதைத்து பேசி பெற்றுக்கொள்வதற்கு அந்த அதிபர்களுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆகவே கல்வி பிரச்சனை அங்கே பெரிய பிரச்சனை இருக்கின்றது இரண்டாவது பெருந்தோட்டத்துறை மக்களுக்கே உரித்தான காணி பிரச்சனை வீட்டு பிரச்சனை இருக்கின்றது பெருந்தோட்டத்துறை எடுத்து பார்க்கின்ற பொழுது களுத்துறை மாவட்டத்திலே பெரும்பான்மையானவர்கள் இந்த தோட்டத்தொழிலே தங்கியில்லை ரப்பர் விலையின் வீழ்ச்சி அங்கே பலவந்தமாக கொண்டுவரப்பட்ட அந்த பாம் ஒயில் முள்ளு தேங்காய் என்கின்ற அந்த பயிற்சியினுடைய பிரச்சனையின் காரணமாக பாரிய தொழில் இழப்பு ஏற்பட்டு பெரும்பான்மையானவர்கள் தோட்டத்தில் வேலை செய்வதில்லை ஆக அங்கே தொழில் பிரச்சனை இருக்கின்றது இந்த காணி பிரச்சனை வீட்டு பிரச்சனை இந்த பிரச்சனைகள் இருக்கின்றது கல்வி பிரச்சனை இருக்கின்றது அடுத்து இளைஞர்கள் பெரும்பான்மையானவர்கள் வந்து கல்வியில் இடைவிலகுகின்றார்கள் சாதாரண தரத்திலே 10-11 அவர்களுக்கான தொழில் வாய்ப்போ அல்லது ஒரு தொழிற்சந்தையை ஏற்படுத்தி கொடுக்கவோ இல்லை அங்கு களுத்துறை மாவட்டம் என்பது பெரும்பாலும் ஒரு சுற்றுலாத்துறையை நோக்கி செல்கின்ற ஒரு மாவட்டம் அந்த துறைகளிலோ அல்லது மீன்பிடி சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கின்ற மாவட்டம் அந்த துறைகளிலோ இல்லாட்டி தொழில் சார்ந்த கல்விகளை அங்கே பெற்றுக் கொடுக்கக்கூடிய தொழில் சார் கல்வி நிறுவனங்களும் அந்த மாவட்டத்திலே இல்லை ஆக இதுதான் மிக பிரதான பிரச்சனையாக நான் இந்த இடத்துல பிரபா களுத்துறை மாவட்டத்தை பொறுத்தளவில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடுகள் சிறுபான்மை கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடுகளால் பிரதிநிதித்துவம் இழக்கப்படுவதாக தற்போது உங்களது கட்சி ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்கனவே ஒன்றாக இருந்த கட்சிகள் இரண்டாக பிளவுபட்டிருக்கின்றன இந்த கிடைக்க வேண்டிய வாக்குகள் தற்போது மேலும் பிளவுபடவிருக்கின்றன இதன் மூலம் எவ்வாறான ஒரு வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட போகின்றது மீண்டும் ஒரு தமிழ் மக்கள் தமிழ் பேசுகின்ற மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இழக்கப்படுவதற்கு இது காரணமாக அமையாத தமிழ் பிரதிநிதித்துவம் அல்லது தமிழ் பேசும் பிரதிநிதித்துவம் களுத்துறை மாவட்டத்திலே இம்முறை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே அது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு கட்சி ஐக்கிய தேசிய கட்சியில் மட்டும்தான் ஆக ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாக போட்டியிடுகின்ற அடிப்படையாக ஐக்கிய தேசிய கட்சியில போட்டியிடுகின்ற சிறுபான்மை உறுப்பினர்களாக எடுத்துக்கொண்டால் நான் போட்டியிடுகின்றேன் என்னோடு சகோதரர் முபாரக் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் ஆக நாங்கள் இருவர் அந்த கட்சியில போட்டியிடுகின்றோம் ஐக்கிய தேசிய கட்சியிலே எடுத்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த நாங்கள் இந்த முறை தேர்தல் ப்ரெடிக்ஷனை விட்டு நாங்கள் 2015 தேர்தல் எடுத்து பார்க்கின்ற பொழுது 2015 எங்களுடைய ஜனாதிபதி தான் இருந்தார் நல்லாட்சிக்கான ஜனாதிபதி அவ்வாறு இருந்த போதே கூட எங்களால் 4 ஆசனங்களை தான் பெற்றுக்கொள்ள முடிந்தது ஆகவே ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் அங்கே இருக்கவில்லை தமிழ் யாரும் தேர்தலை சந்திக்கவில்லை தானே
சந்திக்கவில்லை. ஆகவே அந்த நேரத்திலே கூட நான்கு ஆசனங்களை தான் எங்களால் பெற்றுக்கொள்ள முடிந்தது, நல்லாட்சிக்கான எங்களுடைய ஜனாதிபதி இருந்தும் கூட. ஆகவே அதுக்கு முன்னர் முறையும் வந்து நாங்கள் அந்த மாவட்டத்தை வந்து ஐக்கிய தேசிய கட்சி தோல்விதான் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த நாலு ஆசனங்கள் வந்து இம்முறை வந்து ஐந்தாக வரும், ஆறாக வரும், ஏழாக வரும் என்று என்னால் நான் கட்சி சார்ந்து சொல்ல முடியுமே கூட. ஆனால் யதார்த்த அரசியல் எடுத்து பார்க்கின்ற பொழுது அதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆகவே இந்த நான்கு ஆசனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. ஆகவே இந்த நாலு ஆசனங்கள் இரண்டாக பிரிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, அல்லது மூன்று ஒன்றாக பிரிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, அல்லது நாலு ஆசனங்கள் ஒரு கட்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நான் வைத்துக் கொண்டால் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நீங்க வேட்பாளர் பட்டியலை எடுத்து பாருங்கள், அதுக்கான விளப்புகின்ற வாக்குகள் யாருடைய வாக்குகள் அங்கு வரப்போகிறது என்று பாருங்கள். ஐக்கிய இவர்களுடைய கட்சியை எடுத்து பார்த்தாலும் கூட, ஐக்கிய மக்கள் சக்தியின கட்சி எடுத்து பார்த்தால் கூட, அந்த கட்சியில் இருக்கின்ற வேட்பாளருடைய பட்டியல் எடுத்து பாருங்கள். ஆகவே அங்கே மிக பிரபலமான வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள், முன்னாள் பிரபலமான அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து என்று வந்தால் கூட அந்த ஐந்து இடங்களுக்குள் சிறுபான்மை உறுப்பினர் ஒருவர் அல்லது தமிழ் பேசும் உறுப்பினர் ஒருவர் 40-45,000 வாக்குகளை எடுத்துக்கொண்டு வெற்றி பெற முடியாது. தமிழ் பேசும் பிரதிநிதித்துவத்தை அந்த மாவட்டத்திலே பெற வேண்டும் என்றால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிப்பதன் மூலமாக நிச்சயமாக பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு விளம்பர இடைவெளிக்கு செல்ல இருக்கின்றோம். களுத்துறை மாவட்டத்தினுடைய தகவல்கள் தொடர்பாக ஆராய்ந்தும் தொடர்ந்தும் பேச இருக்கின்றோம். சிறிய ஒரு விளம்பர. உங்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, ஜனநாயக நாட்டினுடைய மிகப்பெரிய சக்தி, உங்களுடைய மிகப்பெரிய உரிமை, வாக்களிக்க போகின்ற ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய நிகழ்ச்சி, தேர்தல் சிறப்பு மின்னல் இன்று மாலை 6 மணிக்கு. ஒரு விஷயம் உங்களை ஒரே நேரத்தில் ஆச்சரியப்படவும் பயப்படவும் வச்சா அதுக்கு அர்த்தம் நீங்க அதை முயற்சி செய்யணும்ன்றது மட்டும்தான். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அனுபவம். நெடுஞ்சாலை இன்று மாலை 5:30. 2020 தேர்தல் நெருங்கி இருக்கிற நேரத்திலே தமிழ் பேசுகின்ற மக்கள் எவ்வாறான ஒரு அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும், தங்களது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசியல் ரீதியாக எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும், அல்லது எதிர்காலத்திலே இந்த பாராளுமன்றத்துக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதற்கு வாக்காளர்கள் என்ன செய்ய வேண்டும் போன்ற விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களுக்கான தினேஷ் அவர்களிடம் தான் இந்த கேள்வி. கொழும்பிலேயே 42 கட்சிகள், குழுக்கள், 56 தமிழ் வேட்பாளர்கள், கிட்டத்தட்ட 56 தமிழ் வேட்பாளர்கள். தேசிய மக்கள் சக்தியிலே தினேஷ் கார்மகத்தை தமிழர்கள், ஓ கொழும்பு மாவட்ட மக்கள் ஏன் தெரிவு செய்ய வேண்டும்? பாரம்பரிய கட்சிகள் இலங்கை அல்லது கொழும்பு தலைநகர் அரசியலில் தோல்வி கண்டுள்ளார்கள். தேசிய மக்கள் சக்தியின் மூலமாக நான் இந்த முறை போட்டியிடுவதற்கான காரணம், தமிழ் மக்களுக்கு தேவையான சரியான ஒரு தலைமைத்துவம் அல்லது பிரதிநிதித்துவத்தை பாராளுமன்றத்தில் அமைத்துக் கொள்வதற்காக. முதலாவது முறையாக கடினமான ஒரு போட்டி நிலவு கொண்டு வரும், கடினமாக இருக்கும். இருந்தாலும் எங்களது கட்சியின் கொள்கைகள் தான் சிறுபான்மையினருக்கு சரியான கொள்கைகள். அதாவது தமிழ் மக்கள் மட்டுமல்ல, தமிழ் பேசும் தமிழ் முஸ்லீம் கத்தோலிக் உங்களுக்கு இன்னும் கடினமாக இருக்கும். காரணம், நீங்கள் மாநகர சபையிலோ மாகாண சபையிலோ அரசியலில் இல்லாமல் நேரடியாக நாடாளுமன்ற அரசியலில் களமிறங்குகிறார்கள். எனக்கென்ற ஒரு கடமை உள்ளது. அதாவது தேசிய மக்கள் எங்களது கட்சியின் தேசிய மக்கள் சக்தியின் கட்சியின் கொள்கைகள் மூலமாகத்தான் நாங்கள் அரசியலில் ஈடுபட்டுள்ளோம். அல்லது விளம்பரங்கள் பிரச்சாரங்கள் மூலமான வரும் அரசியல்களை அல்லது பாப்புலாரிட்டி மூலமாக வரும் அரசியல்களை நாங்கள் பெரிதாக நம்புவது இல்லை. ஸோ எங்களது கொள்கைகளை மக்களுக்கு சமுதாயப்படுத்தும் ஒரு கடமை எனக்கு உள்ளது. அந்த கடமையை தான் நான் இப்போது செய்து கொண்டிருக்கிறேன். இந்த முறை சிறுபான்மை மக்களிடம் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் நாங்கள் இரண்டாவது ஆசனத்தை பெற்றுக்கொள்ளும் கடைசி தருவாயில் உள்ளோம். இன்று நாளை உள்ளது தேர்தல் பிரச்சாரங்களுக்கு அவ்வளவு ஒரு ஹெவி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் நடத்தியுள்ளோம். இங்கு காணப்படும் இந்த கோவிட் காரணமாக காணப்படும் சில சர்க்கம்ஸ்டன்ஸ்னால எங்களால் சரியான தேர்தல் பிரச்சாரம் வெளியில் கண்டுகொள்ள இயலாமல் உள்ளது. இருந்தும் முதலாவது முறையாக தேர்தலில் களமிறங்கியிருக்கும் நான் இயன்றளவு தமிழ் மக்களுக்கும் சிறுபான்மையினர் மக்களுக்கும் எங்களது கொள்கை ரீதியான அரசியலை பரப்பியுள்ளேன். காரணம் என்னவென்றால், இந்த முறை ஒரு நல்ல வரவேற்பு, ஒரு இளம் அரசியல்வாதி, புதிய அரசியல்வாதி,
சக்தி மூன்றாவதாகத்தான் பார்லிமெண்டில் நாங்கள் முதலாவதாக உள்ளோம். என்ன மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? ஒரு தமிழ் வேட்பாளர் கூட உங்கள் கட்சியால் கொழும்பிலே போட்டி போட வைக்க முடியவில்லை என்ற அடிப்படையிலும் சேர்ந்து பதில் சொல்ல. நன்றி. நோயற்ற வாழ்வோடு மக்கள் வாழ இறைவனை பிரார்த்தித்து சக்தி டிவிக்கு நன்றி தெரிவித்து உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கின்றேன். சேரி பகுதியை தேர்ந்தெடுத்து இவர்கள் வாக்கு சேகரிக்க போவதற்கு காரணம் அவர்களுடைய வறுமை. அந்த வறுமையை இந்த வேட்பாளர்கள் நன்கு உணர்ந்து அவர்கள்கிட்ட போயிட்டு பல பொய்களை சொல்லி அல்லது ஒரு சிறிய தொகையான ஏதாவது ஒரு பொருட்களை கொடுத்து வாக்கு சேகரிக்கின்றார்கள். அப்ப அந்த மக்கள் ஏமாற்றப்பட்டு இந்த வேட்பாளர்களை நம்பி காலம் காலமாக சுதந்திரம் பெற்ற முதல் இன்று வரை 74 வருடங்களாக இதே நிலைமையில தான் இருக்கிறாங்க. இந்த வாக்கு சேகரிப்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஈடுபடவில்லையா? ஈடுபடுது. நான் மொத்தத்தில் எல்லாத்தையுமே தான் சொல்றேன். ஆனா இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காகத்தான் நாங்க இந்த சேரிப்புறங்களை மாற்றி தொடர்மாடி திட்டங்களை 2015 ஆண்டுக்கு முன்பு நாங்கள் தொடங்கினோம். தொடங்கி அது சிறப்பான மக்களை அந்த இடத்துல இருந்து அடித்து உரைத்து விட்டு இல்ல அடித்து உரைத்து விட்டு இல்லை, அவர்களுக்கு அதே பிரதேசத்துல அதே பிரதேசத்தில் இப்ப கிளம்பு டூல ஸ்லேவ் ஐலண்ட்ல அந்த இருந்த பிரதேச மக்களை விரட்டினது தான் எல்லாரும் சொல்றாங்க. அந்த பிரதேச மக்களை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி தான் அங்களை கட்டி கொடுக்க முடியும். அப்ப அவங்களுக்கு வாடகை கொடுக்கப்பட்டுச்சு, கொடுக்கப்பட்டு தான் கட்டி இன்னைக்கு தொடர் மாடிகள் பங்களாக்க கோடிக்கணக்கில் பெருமதியான வீடுகள் தான் இன்றைக்கு அந்த அந்த சேரிப்புறத்தில் இருந்த மக்களுக்கு ஸ்லேவ் ஐலண்ட்ல கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தான் வடகொழும்புலையும் வடகொழும்பு மக்களுக்கு எல்லா அவங்களுக்கு அந்த அதிலே இப்ப நாங்க கட்டுற வீடுகள் அதே பிரதேசத்துல வீடுகளை கொடுக்கறோம். அதே பிரதேசத்துல வீடுகளை வடகொழும்பை பொறுத்தளவிலே தமிழ் பேசுகின்ற மக்கள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு பகுதி. ஆமா, அவர்களுக்கான வீட்டு பங்கீட்டின் போது முறையான அளவிலே தமிழ் அந்த பெர்சன்டேஜுக்கு அமைவாக விகிதாசாரத்துக்கு அமைப்பாக வீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆமா, அதாவது 2015 ஆண்டுக்கு முன்பு எனக்கு அந்த ஷீட் எடுத்துட்டு வர இல்ல இல்லாட்டி உங்களுக்கு காமிப்பேன். கொடுக்கப்பட்ட வீடுகளில அதிகமான வீடுகள் சிறுபான்மையினத்துக்கு தான் பங்கிடப்பட்டுச்சு 2015 ஆண்டுக்கு பிறகு. ஆனா 15 ஆண்டுக்கு பிறகு நாங்க கட்டி வைத்த வீடுகள் பங்கிட்ட வந்து ரொம்ப வித்தியாசம். ஒரே மனிதனுக்கு 5 வீடுகள் 7 வீடுகள் அப்படி கொடுக்கப்பட்டு அவங்க வேண்டி வாடகை கொடுத்திருக்கிறாங்க நல்லாட்சி காலத்துல. அதுக்கு மதுமட்டப்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தமிழ் மக்களுக்கு கொழும்பு மாவட்டத்தில் சிறப்பான விடயங்களை முன்னெடுத்திருக்கேன். கொழும்பு நகரத்தில் கொழும்பு நகரத்துக்குள்ள பிரிக்கப்பட்ட வீடுகள் உடைக்கப்பட்ட அகற்றப்பட்ட மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தோம் நகரத்துக்குள்ள. என்னுடைய கேள்வி என்றால் தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு அதிகமான வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் நீங்கள் இம்முறை கொழும்பு மாவட்டத்திலே தமிழ் வேட்பாளர் ஒருவரை நிறுத்தாதீர்கள். 2015 நாங்கள் அப்படி கொடுத்தாலும் மக்கள் மத்தியில எங்களை வந்து ஒரு இனவாத கட்சியாகத்தான் சித்தரித்துக் கொண்டு எதிர்கட்சியினர் அனைவருமே சித்தரித்துக் கொண்டு போறார்கள். இனவாத கட்சினா நான் மந்திரியாக இருக்க முடியாது. நான் தேர்தலில் போட்டிட்டு நான் தோற்று போனவன். ஆனா ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நாங்க மந்திரிகளை கொடுத்திருக்கிறோம். அதாவது கம்பா மாவட்டத்தில் யாரும் போட்டி போடாதனால அங்க நியமிக்க முடியாம போச்சு. கொழும்பு மாநகரத்துல நான் போட்டி போட்டு தோற்று போன ஒருத்தருக்கு ஒரு தமிழருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனவாத கட்சியாக இருந்தால் கொடுத்திருக்க மாட்டார்கள். ராஜபாஸ்கரன் அவர்கள் சொன்ன பகுதியை நீங்கள் வலிவாக கேட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். அவர் ஒரு மாநகரசபை உறுப்பினராக சொன்னார் அந்த மக்களுடைய உண்மையான பிரச்சனையையும் அவற்றுக்கான தீர்வுகளாக தங்களுடைய கட்சியை இவற்றை வைத்திருக்கிறது என்பதையும். நீங்கள் புதிய வேட்பாளர், பாரம்பரிய கட்சிகளை எல்லாம் விட்டு இப்பொழுது புதிய தேசிய மக்கள் சக்தி ஜேபியுடைய கட்சி தான் அனைவருக்கும் தெரியும். நீங்கள் புதிய வேட்பாளராக ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து வந்த ஒரு வேட்பாளராக நீங்கள் போகிற பொழுது அந்த மக்கள் உங்களை அணுகுவது இன்னும் இலகுவாக இருக்கும். அந்த மக்கள் உங்களிடம் தங்களுடைய குறைகளாக சொன்னவை எவை? கொழும்பு மாநகர தமிழ் மாவட்ட தமிழ் மக்கள் தாங்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகளாக சொன்னவை உங்களிடம்? பிரசாந்தன், கொழும்பு மாவட்ட சிறுபான்மையினர் மக்களிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற குறைகள் என்னவென்றால், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 5 குடும்பங்கள் இருக்கும் இடத்தில், தமிழ் குடும்பங்கள் இருக்கும் இடத்தில் 2 பேருக்கு தான் கொழும்பு மாவட்டத்தில் சொந்த வீடுகள் உள்ளது. அதன் பிறகு அதே ஐந்து குடும்பத்தில் தமிழ் மக்கள் செறிந்து வாழும் அதே 5 குடும்பத்தில் எடுத்துக்கொண்டால் 3 பேருக்கு வேலைவாய்ப்புகள் இல்லை. கூலி தொழில் அதையும் கீழான தொழில்களை தான் செய்கிறார்கள். அதே 5 குடும்பத்திலேயே வீடுகள் இருந்தால் அந்த வீடுகளுக்கு போக தேவையான ரோட் இல்லை. அதே 5 குடும்பத்தில் 5 பிள்ளைகள் படித்தால் 3 பேருக்கு மேல ஸ்கூல் போயிட்டு படிக்க இயலாத ஒரு நிலைமை இருக்கு. ஸ்கூல் இருந்தால் ஸ்கூல் உள்ள போக இயலாது. அந்த ஸ்கூல் உள்ள போனா
அந்த ஸ்கூல்களுக்கு நிறைய பற்றாக்குறைகள் இருக்கு. இப்பொழுது தலை சிறந்த பெரிய ஸ்கூல்கள் கொழும்புல இருக்க பெரிய ஸ்கூல்களுக்கு சேரிபுரத்தில் இருக்க மக்களுக்கு போயிட்டு ஸ்கூல்களுக்கு போயிட்டு சேர இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. அதை நாங்க எல்லாரும் ஒட்டுக்கொள்ளணும். அந்த அதுக்கு தேவையான பண வசதியும் இல்லை, அதுக்கு தேவையான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸும் அவங்களுக்கு அவங்களுக்கு அரசு பாடசாலைகள் இணைந்து கொள்ளலாம் தானே. அது அரசு பாடசாலைகள் இருந்து கொள்ளது ஒரு சதவிகிதம் உள்ளது தானே இருந்து அதுகளிலும் பாரிய அளவான குரல்படிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. குறைபாடுகள் என்று சொன்னால் வேலை திட்டங்கள் சரியாக இல்லை, அதன் பிறகு இவர்களுக்கு வீடு வசதிகள் சரியான பொருளாதார வசதியும் இல்லை, வீடு வசதிகளும் இல்லை. அதன் பின்பு போதை வஸ்துக்கு அடிமையாகும் ஒரு பெரிய தினேஷ், அதாவது உங்களது கட்சியை பொறுத்தளவிலே நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாராளுமன்றத்திலே இத்தனை ஆசனங்கள் இருந்தாலும் முன்னிலையாக எதிர்த்து பேசுகின்ற ஒரு தலைவரை கொண்டிருக்கின்ற கட்சி. கேள்வி என்னவென்றால், தொடர்ச்சியாக ஒரு எதிர்ப்பு அரசியலை மட்டும் செய்து கொண்டு ஒரு பிடயத்திலே தவறு 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 என்று சுட்டிக்காட்டாமல் நேரடியாக இறங்கி அரசியல் செய்கின்ற போதுதான் அந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே உங்களது கட்சியை பொறுத்தளவிலே கொழும்பு மாவட்டத்திலே வேட்பாளராக களமிறங்கப்பட்டிருக்கின்ற நீங்கள், ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டால் அது கொழும்பு மாவட்டத்திலே இருக்கின்ற வாக்குகள் திரிவடைந்து தமிழ் பிரதிநிதித்துவம் இழக்கப்படுகின்ற ஒரு அபாயம் ஏற்படுகின்ற காலத்திலே உங்களை போன்றவர்கள் அரசியலில் ஈடுபடுவதனால் வாக்குகள் பிரிவடைவதற்கான சாத்தியம் இல்லாமல் போகாத நல்ல கேள்வி மயூரன். என்னன்னா இப்ப என்ன பொறுத்தவரையில நாங்கள் அரசியல் செய்யும் போது ஒழுங்கான ஒரு கொள்கையோடு அரசியல் செய்ய வேண்டும். என்ற கேள்வி திருப்பி நான் மக்கள் கிட்டையும் கேட்கலாம். இங்க கொள்கை ரீதியாக அரசியல் செய்யறதுக்கு இங்க எந்த விதமான ஒரு கட்சியும் இல்லை, ஒன்றாது. ரெண்டாவது, முதலாவது விஷாந்தன் கேள்வியில வச்சு இந்த சேரிப்புற மக்கள் நாங்கள் பேசுறோம் தானே. 72 அரசியல் வரலாற்று ஒன்று இலங்கையில இருக்குது. அது தவிர்ந்து 25 வருஷமா அரசியல் செய்யற தலைவர்கள் கொழும்புக்குள்ள இருக்காங்க. கொழும்புக்குள்ளேயே இன்னும் இலங்கையை பொறுத்தவரையில இலங்கைக்கு பொருளாதாரத்தை சப்ளை பண்ற ஒரு மாவட்டம் கொழும்பு மாவட்டம், அதிக பணக்காரர்கள் வாழும் மாவட்டம் கொழும்பு மாவட்டம். அப்படின்ற 25 வருஷம் அரசியல் வாழ்க்கையில் இருக்க அரசியல் தலைவர்களும் 72 வருஷம் அரசியல் வரலாற்றில் இருக்க ஒரு நாடாகவும் நாங்கள் ஏன் இன்னும் நகரத்தில் சேரிப்புறங்களை வச்சு கொண்டிருக்கோம். ஸோ தமிழ் பிரதிநிதித்துவம் குறையும் வாக்குகளுக்கு விட தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு சேவையை செய்வதற்கு ஒரு தலைவன் சரியான சேவையை செய்வதற்கு ஒரு கட்சி தேவை. நான் என்ன திருப்பி அந்த பாரம்பரிய கதை கதைக்க விரும்பலைன்னா, பட் அந்த 72 வருஷம் அந்த பாரம்பரிய நீளம் பச்சை அந்த கட்சிகளுக்கு கொள்கைகள் இல்லை. இலங்கையை பொறுத்தவரை பொருளாதாரத்தை சப்ளை பண்ற ஒரு நகரம், மழை பெய்ஞ்சா இதுக்குள்ள மட்டும் ஏன் வெள்ளம் வருது? குறிப்பாக நோட் பண்ணி பாருங்க, குறிப்பா தமிழ் பேசும் மக்கள் செறிந்து வாழ்ற இடங்கள்ல மட்டும் ஏன் இந்த வெள்ளம் வருது? இதுக்கான அபிவிருத்தி ரோட் அபிவிருத்தி திட்டங்கள் எங்க போனுச்சு? அண்ட் அது அடுத்த பக்கம் பார்த்தா கொழும்பு எப்பயுமே வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ இதுக்கு சரியான தலைமைத்துவம் இல்லை, தமிழ் மக்களுக்கும் சரியான தலைமைத்துவம் இதுவரைக்கும் இல்லை. இந்த இடத்துல நாங்கள் மீண்டும் அஸ்லம் சலீம் அவர்களிடம் செல்ல இருக்கின்றோம். சன் பிரபா அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஐக்கிய தேசிய கட்சி தேர்தல் பட்டியல்ல, வேட்பாளர்கள் பட்டியல்ல, இந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தளவில் பிரபல்யமானவர்கள் வேட்பாளர்களாக இருப்பதனால் சிறுபான்மையினுடைய பாராளுமன்ற பிரவேசம் அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக, அதற்கு உங்கள் பகுதியில் ஏதாவது விளக்கங்கள் இருக்கின்றதா? ஆம், சன்பாபா கூறுவது கொண்டு அங்கே ஒன்றும் இல்லை. நாங்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி 4 ஆசனங்களை நாங்கள் தற்போதைக்கு பெறுவதற்கான உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நான் கள நிலவரத்தின் அடிப்படையில் சில நேரமாக 5 மாறலாம், ஆனால் இம்முறை கடந்த தேர்தல்களிலே விட்ட பிழையை முஸ்லிம் சமூகம் மாவட்டத்திலே மொத்தம் 7 ஆசனங்கள் இருக்கிறது, 10 ஆசனங்கள். எனவே கடந்த காலங்களிலே விட்ட பிழையை முஸ்லிம் சமூகம் இம்முறை விட மாட்டாது என்பதில் நாங்கள் மிகவும் திடமாக நம்பிக்கையோடு இருக்கின்றோம். நாங்கள் பெரும்பான்மை சமூகம் எங்களோடு இணைந்து வெற்றி பெறுகின்ற போது எங்கள் நிச்சயமாக முஸ்லிம் சமூகமும் இம்முறை திட்டவட்டமான முடிவுகளை எடுத்திருக்கின்றது. தங்களுடைய பிரதித்துவத்தை இம்முறை வென்றே ஆக வேண்டும் என்ற அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுவிட்டது. அஸ்லம் அவர்களே, நீங்கள் பாராளுமன்றத்திலே தொடர்ச்சியாக அங்கம் வகித்து வந்த ஒருவர், குறிப்பாக களுத்துறை மாவட்டத்திலே கடந்த காலம் ஏற்பட்ட வன்முறையாக இருக்கலாம், பல்வேறு சம்பவங்களாக இருக்கலாம், உங்களது கட்சி அரசாங்கத்தில் அங்கமாக இருக்கின்ற பொழுதுதான் அந்த சம்பவங்கள் இடம்பெற்றன. எனவே நீங்கள் உங்களது கட்சி அரசாங்கத்திலே அங்கம் வகித்தது, குழுக்கான பிரச்சனைகள் ஏற்பட்ட போது
அந்த விடயங்களை அணுக முடியாத நிலையில் இருக்கின்ற உங்களது கட்சி எவ்வாறு எதிர்காலத்தில் பிரச்சனை அணுகாது? நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம், அது சம்பந்தமா பேசியிருக்கின்றோம். நாங்கள் அவற்றை நிறுத்துவதற்காக முயற்சி செய்த போதும் அன்றைய அரசாங்கம், நாங்கள் அரசாங்கத்துக்குள்ளே இருந்து அதை தடுப்பதற்கு முயற்சி எடுத்தோம். இந்த கூட்டத்தை நிறுத்துங்கள் என்று சொன்னோம். பொதுபல சேனா கொண்டு வந்த அந்த கூட்டங்களை எல்லாம் நிறுத்தும்படி நாங்கள் டிஐஜியிடம் சென்றும் கூட நாங்கள் பேசினோம், ஐஜியோட பேசினோம், தலைமை என்னுடைய தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் பேசினார்கள், நாங்கள் சென்று பேசினோம். ஆனால் அவை செல்லுபடியாகவில்லை. அழுத்கம போலீசுக்கு நாங்கள் அறிவித்தோம், அதற்கான தடை உத்தரவை பெற சொன்ன போது மேலிடங்களில் இருந்து கேள்வி, அதாவது நீங்கள் அந்த அரசாங்கத்தில் ஒரு அங்கமாக இருந்து கொண்டு நடைபெறுகின்ற அந்த வன்முறையை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு உங்களது கட்சி ஒரு பலவீனமான நிலையில தான் இருந்தது. நாங்கள் பலவீனமான கட்சி அல்ல. இந்த நாட்டிலே வாழ்கின்ற பெரும்பான்மை சமூகம், பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கின்ற தீவிரவாத போக்குள்ளவர்கள் அன்று ஆரம்பித்த அந்த இந்த விடயம், இவற்றை நாங்கள் அது அதன் காரணமாக நாங்கள் பலவீனம் என்ற இல்ல, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நாங்கள் குரல் கொடுத்திருக்கோம், பேசியிருக்கின்றோம், அதன் பின்பு நல்லாட்சியிலே அதுக்கான நஷ்டத்துகளை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். இந்த உங்கள் கடந்த 30 வருட அரசியலிலே களத்துறை மாவட்ட உயர்தரத்திலே ஏதாவது ஒரு பாடசாலையாவது உங்களால் உயர்தரத்தில் விஞ்ஞானத்தையும் கடிதத்தையும் கொண்டு வர முடியவில்லையே? அங்கே எங்களிடம் வந்து எந்த வேண்டுகோள், வாழையாடி வாழையாக தொடர்ந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கும் வாக்களிக்க பழக்கப்பட்டவர்களாக இருந்தோம். குடிகளை கொடுத்து, சலுகைகளை கொடுத்து, பணங்களை கொடுத்து, இந்த அதற்கு சோரம் போகின்ற ஒரு சமூகமாக என்று மாறியிருக்கின்றது. அன்றைய காலத்தில் குறிப்பிடுகின்ற மக்கள் மத்தியிலிருந்து ஒரு கோரிக்கை வரவில்லையா, அல்லது அரசியல் மக்கள் என்னிடம் வந்த கோரிக்கைகளை எல்லாம் நான் நிறைவேற்ற செய்திருக்கேன். ஒருவர் உங்களுக்கு தெரியாத அந்த களத்துறை மாவட்டத்திலே 37 பாடசாலைகளே, எந்த ஒரு பாடசாலையிலும் உயர்தரத்தில் விஞ்ஞானம் கணிதம் இல்லை என்று பாடசாலைகளில் இருக்கின்ற குறைகளை என்னிடம் பழகிருந்தவர்கள் அந்த தமிழ் மக்கள் வந்து சொன்ன போது அந்தந்த பாடசாலைக்கான வேலைகளை நான் செய்து கொடுத்திருக்கின்றேன். கணித விஞ்ஞானத்தை உட்புகுத்துவதில் உள்ள சிரமங்கள் என்ன, என்ன தடையாக அமைகின்றது? அதற்கான ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருந்து கொண்டிருக்கின்றனர். ஆசிரியர் வெற்றிடங்களை அரசு நிரப்புவதில்லை. அனைத்து மாகாண சபை பாடசாலைகள் தான், வித்தியாலயங்கள் தான், தமிழ் பாடசாலை சபைகளுக்கு நிறைய அதிகாரம் இருக்கிறது அந்த பாடசாலை அபிவிருத்தி செய்வதற்கு. இல்ல, பட்டதாரி ஆசிரியர்கள் கூட அங்கே ஒரு பிரச்சனை இருக்கின்றது. பெரும்பான்மை தோட்ட பிரதேசங்கள் நான் முதலே குறிப்பிட்டேன், தூர இடங்கள் இருக்கிறது, அங்க போக்குவரத்து பிரச்சனை உண்மையில இருக்குது. பாதுகாப்பான அங்க ஆசிரியர்களுக்கான இருப்பிடங்கள் இல்ல. ஆகவே இந்த தோட்ட பிரதேசங்களுக்காக வழங்கப்படுகின்ற நியமங்களை வாங்கி கொண்ட பெரும்பாலான ஆசிரியர்கள், குறிப்பாக இந்த பெண் ஆசிரியர்கள் எல்லாம் வந்து இந்த பாதுகாப்பு காரணங்கள், போக்குவரத்து காரணங்கள்னால அந்த பாடசாலைகளுக்கு போகாமலே அருகாமையில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கு மாற்றங்களை பெற்றுக்கொள்றாங்க. அது உண்டு. அதே நேரத்தில் வந்து இனி இல்லை, இந்த பதவியை, ஆசிரியர் பதவியை பெற்றுக்கொண்டதற்காக அநேகர் சென்று தோட்ட பிரதேசங்களில் கூட கூலி வீடுகளில் இருந்து கொண்டுதான் கற்பிக்கிறார்கள். அந்த பொருளாதார பிரச்சனையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இவ்வாறான விஷயங்களை தேடி பார்த்து, இது ஏன் அந்த ஆசிரியர்கள் செல்லவில்லை, அங்கே ஏன் அந்த கோர்ஸ் வசதிகள் இல்லை, பாதைகள் செப்பனவில்லை, இவ்வாறான விடயங்கள் அவர்களை நியமித்த போதும் அவர்கள் அங்கே கற்பிப்பதற்கு விரும்பவில்லை. அவர்கள் மேலிடங்களை கொழும்பு போட்டங்களுக்கு அவர்கள் இடமாற்றத்தை விரும்புகின்றார்கள். பெருந்தோட்டை பாடசாலைக்கான நியமனங்களை பெற்றுக்கொண்ட எத்தனையோ ஆசிரியர்கள் ஒரு நாள் அந்த பாடசாலை எங்கிருக்கிறது என்று கூட தெரியாமல் இந்த மாகாண சபை ஊடாக இருந்த கேள்வி. களத்துறை மாவட்டத்தில் இருக்கிற தமிழர்கள் மத்தியிலே நான், அவர்கள் எங்களுடைய பாடசாலையும் எங்களோடும் படித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வீடுகளில் அவர் தமிழ் கற்பதற்காக எங்களுடைய பாடசாலைக்கு வந்திருக்கிறார்கள், கலை பாடங்களுக்கும் வர்த்தக பாடங்கள் கற்பதற்கும். ஆனால் அவர்களுடைய வீடுகளிலே பேசுகிற மொழி சிங்களமாக இருக்கிறது. ஏன் இந்த குறைபாடு? பெரும்பாலும் அங்கிருக்கின்ற உதாரணமாக அந்த கீகனகந்த, அல்வத்துற, அகலவத்தை போன்ற சிறு பிரதானமான பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டால், ஏனைய பிரதேசங்கள் இருக்குதானே, அங்கிருந்து பாடசாலைக்கு வர்றதுக்கான தூரங்கள் வந்து சரியான தூரம். ஆக அருகாமையில வந்து அங்க வந்து சிங்கள பாடசாலை தான் இருக்கிறது. இப்ப நீங்க கோவிந்தை எடுத்துக்கொண்டால் அதே பிரச்சனை தான் அங்க இருக்கிறது. ஆக அருகாமையில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து சிங்கள பாடசாலை இருக்கிறது. ஆக தமிழ் பாடசாலைக்கு வரணும்னா 10 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டர் வரணும். அங்கு வர போக்குவரத்து வசதிகள் இல்லை. பாதைகள், அதாவது பாதைகளும் வந்து சரியான முறையில் அங்க இல்லை. ஆகவே அவர்கள் வந்து தன்னுடைய இலகுத்தன்மைக்காக வந்து சிங்கள மொழியிலே கற்கிறார்கள். ஆக பாடசாலை அவர்கள் எதிர்காலத்திலே சிங்களவர்கள் அழைக்க முடியும். ஆக இவர்களுக்கான உண்மையிலே வந்து நீங்கள் முதல்ல சொன்னீங்க, நான் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர் உண்டு, அது உண்மையும் இருக்கிறது, அது பிரச்சனை இல்லை. ஆனா நான் வாரதுக்கான காரணமே இதுதான். நான் வந்து கடந்த 11 வருட காலமாக களத்துறை மாவட்டத்தில் அரசியல் செய்துட்டு இருக்கிறேன், அரசியல் செயற்பாட்டில் இருக்கிறேன், ஒரு அரசியல் செயற்பாட்டாளர் அங்க. ஆகவே நான் அங்க முதலாக சென்ற போது எனக்கிட்ட வைத்த கோரிக்கை வந்து அங்க ஒரு மத்துக்கமை நகரத்தில் ஒரு பிரதான பாடசாலை,
பட்டாக்குறை இருக்குது. நீங்கள் மக்கள் சொல்ற இந்த குறைபாடுகள் என்னன்னு அதைத்தான் இப்ப நாங்க பேசிக்கொண்டிருக்கோம். சோ இங்க இருக்கிற குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்கு தேவையான கொள்கைகள் இங்க இருக்கிற கட்சிகள் கிட்ட இல்ல, அது எங்களுக்கு எங்ககிட்ட இருக்குது. இந்த வறிய பிரதேசங்களுக்கு ஆசிரியர்கள் நியமனங்கள் வருகிற பொழுது அவர்கள் கொழும்பை அண்டியோ அல்லது வசதி உள்ள பாடசாலையோ மாற்றம் எடுக்கிறார்கள் அல்லவா? இந்த மாற்றத்தை யாரை வைத்து எடுக்கிறார்கள்? அரசியல்வாதிகள். அந்த அரசியல்வாதிகள் தான் மீண்டும் வந்து இந்த இடங்களிலே பாடசாலைகள் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது, பாடசாலைகளில் வளப்பற்றாக்குறை இருக்கிறது என்று இதைத்தான் இல்லாமல் பெற முடியாது. இல்ல, கழுத்துறை மாவட்டத்தில் படிக்காதவங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல இயலாது. இன்றைக்கு எஸ்எல்எஸ் கிரேட் எடுத்த மேல் மாகாணத்தில் இருக்கிற ஒரு பணிப்பாளர் கழுத்துறை மாவட்டத்தில் இருக்கிறார். அந்த கழுத்துறை மாவட்டத்திலே இப்போது தோட்டங்கள்ல வந்து பெரியவர்கள் இருக்கிறாங்க. கழுத்துறை நாகோட வைத்தியசாலையில அதே தோட்டத்தை சார்ந்த ஒருத்தர் வைத்தியரா இருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட 6 சட்டத்தரணிகள் கழுத்துறை மாவட்டத்தில் வந்து இருக்கிறாங்க. ஆகவே இங்க கொழும்பு வாய்ப்புகள் அங்க வழங்கப்படுவதில்லை. பெருந்தோட்டத்துல வந்து காணி பிரச்சனை இருக்கு, லயம் ஒழுகுது, லயத்துல 8 அடி காம்பரா இருக்கு. இதுதான் உங்க பேசுற பிரச்சனை. அது அந்த பிரச்சனை பேச தேவையில்ல. அந்த மக்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும். இன்னைக்கு மாளிகாவத்தை எடுங்க, அழுக்கடை எடுங்க, திருவிழப்பனை எடுங்க, அங்க சார் 8க்கு 12 காம்பரா இருக்கு. சுத்தமான தண்ணீர் இருக்கு, சுத்தமான காத்து இருக்கு, கழிப்பறைகள் இருக்கு. ஆகவே அங்க வந்து அந்த வசதிகள் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு காணி உரிமை கொடுக்கப்படல, சரியான திட்டங்கள் கொடுக்கல, வாய்ப்புகள் வளங்கள் கொடுக்கல. ஆனா கொழும்புக்கே வந்து இருக்க பிரச்சனை நீ பாருங்க. இன்னைக்கு மாளிகாவத்தை எடுங்க, கிருளப்பனை எடுங்க, அழுக்கடை எடுங்க, இந்த சேரிப்புறங்கள்ல 8 காம்பரா கூட அங்க இல்ல. ஒரு குடும்பத்து நிறைய பேர் வந்து வீட்டு தலைவர்களா இருக்கட்டும் ஆண்கள், கொழும்பு மாவட்டத்துல கூட வீட்டுக்கு தூங்குறது இல்ல, இரவைக்கு வெளியில வாசல்ல தான் தூங்குறாங்க. பெண்கள் வீட்டுக்கு போடுறது அப்படிதான் வீடு அமைப்பு இருக்கு. ஆகவே கழுத்தறை மாவட்டத்தையோ பெருந்தோட்ட மக்களையோ வந்து நாங்க எப்பயுமே வந்து அவங்களுக்கு வீடு இல்ல, 8 கடி 12 காம்பரா, லயம், டாய்லெட் இல்ல, அது இல்ல. இவர் அடுத்து இதுகளுக்கு சமமான சமூகமாக கருதி எல்லாத்துக்கும் கொடுக்கிற வளங்கள் வந்து அங்க சரியாக பகிரப்படுவதில்லை, வாய்ப்புகள் கொடுக்கப்படுவதில்லை. ஆக இந்த வளங்களையும் வாய்ப்புகளையும் இவர் இல்ல, இவரோட கேட்கிற வேற யாரும் கூட அதுகளை செய்திருந்தார், அவங்களோட பிரச்சனைகளை வந்து வெளியிடங்களை சரியாக பேசினா, அதுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுத்தா, அந்த மக்கள் வந்து நிச்சயமாக வாக்களிப்பார்கள். ஆக இதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. ஆனால் வாக்குகளை பெற்றுக் கொண்டு அங்க அடுத்த தேர்தலுக்கு போகின்றவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த வகையில நான் என்னால் முடிந்த பணிகளை நான் தமிழ் மக்களுக்கு செய்திருக்கின்றேன். நான் அந்த வகையில நீங்கள் சென்று பார்த்தால் அங்கே நீங்கள் கொடுத்தளவிலே பெருந்தோட்ட மக்கள் அதிகம் வாழ்கின்ற ஒரு மாவட்டமாக இருக்கின்றது. பெருந்தோட்டம் சார்ந்த மலையக கட்சிகள் தங்களது பிரதான இடமாக வாக்கு வங்கியாக மலையகத்தை பார்த்தாலும் களத்துறை ஒரு புறக்கணிப்பிக்கப்பட்ட மாவட்டமாக அவர்களது பார்வையில் படுகின்றது. எனவே அந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சிறுபான்மை என்ற அடிப்படையிலே நீங்கள் தோட்டப்புற மக்களுக்கு இதுவரை செய்த பணிகள் என்ன? நான் அங்கே பாடசாலைகளுக்கு அந்த கல்விக்காக உதவி செய்திருக்கின்றேன். அங்கே அவர்களுடைய விளையாட்டு மைதானம் இல்லை, அதற்கு நான் செய்து கொடுத்திருக்கின்றேன் அஸ்கிலிய அந்த பகுதியிலே. அதே நேரத்திலே நான் அந்த மண்டபம் கோயில் மண்டபத்துக்கு உதவி செய்து அவற்றை செய்து கொடுத்திருக்கிறேன். வீதிகளை போட்டு கொடுத்திருக்கேன், நீர் வழங்கி இருக்கின்றேன். வெள்ள அனர்த்தங்கள் வருகின்ற போது நீங்கள் மாகாணசபை உறுப்பினராக இருக்கிற போது, பாராளுமன்றத்தில் இருக்கின்றோம், பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது, மாகாணசபையில் இருக்கின்ற போது எல்லாம் வெள்ள நிவாரணங்கள் நான் அனுப்பி வைக்கின்றேன். பெலாந்தை அந்த முஸ்லீம் கிராமம், அந்த கிராமத்துக்கு அனுப்புகின்ற போது இவர்களுக்கும் நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். வேலை வாய்ப்புகளை நான் சிறு வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றேன். அத்தோடு நான் அதே நேரத்திலே அங்கே இருக்கின்ற பெலாந்தை தோட்டம் அந்த பகுதியில் கிணறுகள் நீர் வசதிக்கா கிணறை கட்டி தேங்கியை மீண்டும் ஒரு இடைவெளி
இடைவெளிக்கு செல்ல வேண்டியிருக்கின்றது. இடைவெளியை முடித்துவிட்டு நிகழ்ச்சி தொடரலாம். உங்களது சார்பாக நாங்கள் இங்கே கேள்விகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் சார்பாக நீங்கள் யாரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கின்றீர்கள், அவர்கள் எவ்வாறான தகுதிகளை கொண்டிருக்க வேண்டும், அவர்களிடம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் என்ன, இவை அனைத்தையும் மனதிலே வைத்துக் கொண்டு புதன்கிழமை வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உங்கள் வாக்குகளை பதிவு செய்யுங்கள். எதிரொரு நிகழ்ச்சியிலே இறுதிக்கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக அனைத்து பிரதிநிதிகளுக்கும் தலா ஒரு நிமிடம் வழங்கப்படுகின்றது. உங்களது கருத்துக்களை மிகச் சுருக்கமாக சொல்லி நீங்கள் நிறைவு செய்யலாம். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினுடைய வடகொழும்பு ஒருங்கிணைப்பாளர் ராஜி பாஸ்கரன் அவர்களிடமிருந்து இந்த சுற்றை தொடங்கலாம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலே மக்கள் நல்லா யோசிக்க வேணும். எங்கட அரசாங்கம் தான் இன்னும் 10 வருடங்களுக்கு இதே ஜனாதிபதி தான் இருக்க போகிறார். அதனால சிந்திச்சு தமிழர்கள் எங்க கட்சியில நிறைய பேர் நிறைய மாவட்டங்களில் போட்டியிடாட்டியும் உங்களுக்கு தெரியும், அன்று முதல் இன்று வரை நாங்கள் சிங்கள மந்திரிகள் சிங்கள அமைச்சர்கள் ஊடாக எமது வேலை திட்டங்களை சிறப்பாக செய்து கொண்டு போகின்றோம். கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இந்த முறை 12 உறுப்பினர்களை பெற்றுக் கொள்வோம். 12 உறுப்பினர்கள் ஊடாக உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்போம். நாங்கள் வீட்டு பிரச்சனையை நிச்சயமாக தீர்த்து கொடுக்கப்படும். சுகாதார பிரச்சனை தீர்த்து கொடுக்கப்படும். கல்வி பிரச்சனைகளையும் எங்கள்கிட்ட திட்டங்கள் இருக்கின்றது. நிச்சயமாக கொழும்பு மாவட்டத்திலே கல்வி தமிழ் பாடசாலைகளுடைய கல்வி தரத்தை உயர்த்துவோம். அதே போன்று கழுத்தரை மாவட்டத்திலையும் சரி கம்பா மாவட்டத்திலையும் சரி நாங்கள் தான் இந்த கல்வி தரத்தை உயர்த்தக்கூடிய அடுத்த 10 வருடங்களுக்கு உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. தமிழர்கள் எங்க கட்சியில வாக்கு கேட்கலன்னு சொல்லி மாற்று கட்சிகள்ல போட்டி போடுற தமிழர்களுக்கு வாக்களித்து அங்கேயும் நீங்கள் ஏமாறத்தான் போறீங்க. ஒரு தமிழரும் இந்த மேல் மாகாணத்துல வெற்றி பெற முடியாது. என்ன காரணம்னா அவர்களுடைய போற்றி. நீங்க யாருக்கு வாக்களித்தாலும் அவர்களை நன்றி யாருக்கு வாக்களித்தாலும் அது போய் சேர போறது ஒரு பெரும்பான்மை. தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிடும் நான் இந்த முறை. என்னன்னா இங்க இருக்கிற எந்த ஒரு கட்சிக்கும் வந்து தமிழ் மக்களோட ஓட்டுகள் எடுத்துக்கொண்டு போயிட்டு தனியான வேலைகள் செய்ய இயலாது. நான் நிக்கிறது ஒரு சிங்கள கட்சியா இருந்தாலும் சிங்கள கட்சி இல்ல தேசிய மக்கள் கட்சியில நான் இருந்தாலும் எங்களுக்கு தனித்துவமா வேலை செய்யறதுக்கு இயலுமான சந்தர்ப்பம் அங்க இருக்குது. யூஎம்பிக்கோ சஜித் பிரேமதாசுக்கோ நீங்க உங்களோட ஓட்டுகளை கொடுத்தா அதை எடுத்துக்கொண்டு போயிட்டு திருப்பி அரசாங்கத்துல தான் இருப்பாங்க. இங்க இருக்க தமிழ் பிரதிநிதிகளுக்கு நீங்க கொடுக்குற ஓட்டு எதுவுமே உங்களோட தமிழ் பிரதிநிதிகளால வேலை செய்யறதுக்கு இயலாது. அவங்க வந்து ஒன்று அரசாங்கம் பக்கம் போவாங்க இல்லாட்டி சஜித் பிரேமதாச பக்கம் போவாங்க. போனா இந்த 72 வருஷம் நடந்த இதே விஷயம் தான் திருப்பி நடந்து கொண்டு இருக்கும். அதனால எங்களுக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் இல்லை இந்த கட்சிகளுக்கு வந்து இது கொடுக்கறது. எங்களோட பொருளாதார கொள்கை கல்வி சுகாதார கொள்கைகளை வாசிங்க. அந்த கொள்கை ரீதியா கொள்கை அடிப்படையில அரசியல் செய்யறதுக்கு கொழும்பு மாவட்டத்துல நாங்க மட்டும்தான். இந்த ஒரு எந்த கட்சிக்குமே எந்த ஒரு வீடமைப்பு திட்டத்துக்கான கொள்கையோ இல்லாட்டி பொருளாதார ரீதியான கொள்கையோ கல்வி சம்பந்தமான கொள்கையோ இல்ல. முக்கியமா கலாச்சாரம் சம்பந்தமான எந்த ஒரு கொள்கையும் இல்ல. நன்றி கார்மகம் அவர்களே. சன் பிரபா. கழுத்துறை மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களில் பெருந்தோட்டத்துறையை சார்ந்த தமிழ் மக்கள் கடந்த காலங்களிலே தங்களுடைய உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களையோ மாகாண சபை உறுப்பினர்களையோ பாராளுமன்ற உறுப்பினரையோ பெற தவறு இருக்கின்றார்கள். ஆக அவர்களுடைய உறுப்பினர்களை அவர் பெற்றுக்கொள்ளாமல் அவர்களுடைய குறைகளை தீர்க்க முடியவில்லை, யாரும் தீர்க்கவில்லை என்று புலம்புவது யதார்த்தமற்றது. அதே வேளையில் கழுத்துறை மாவட்டத்தில் வாழ்கின்ற தமிழ் பேசும் சகோதர முஸ்லீம் மக்கள் 2002 ஆண்டுக்கு பிறகு தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ள இயலவில்லை. ஆகவே இந்த இரு தமிழ் பேசும் இந்த இரு சமூகமும் சேர்ந்தால் மட்டுமே கழுத்துறை மாவட்டத்திற்கு 2002 ஆண்டுக்கு பிறகான தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அதுவும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிப்பதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு அந்த பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனைய கட்சிக்கு வாக்களிப்பது அவர்கள் என்னதான் கதைகள் கூறினாலும் என்ன திட்டங்கள் எடுத்திருந்தாலும் என்ன முடிவு எடுத்திருந்தாலும் 2015 ஆண்டு வரை பாராளுமன்றம் இருந்தவருக்கு கூட அடுத்த முறை வெற்றி பெற முடியவில்லை. ஆக இவ்வாறான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. வெறுமனே உங்கள் வாக்குகளை அளித்து இம்முறையும் அந்த பொன்னான வாய்ப்பை தவற விடாதீர்கள். நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களியுங்கள். நிச்சயமாக இந்த தேர்தலில் கடந்த 25 வருட காலமாக இந்த மக்கள் பிரதிநிதியாக இருந்த போது நான் முஸ்லீம் பாடசாலைகள் அதே தமிழ் பாடசாலை சிங்கள பாடசாலை என்று நான் நிறைய பணி செய்திருக்கின்றேன். எனவே இந்த தேர்தலிலும் அந்த வாய்ப்பை மீண்டும் பெற்றுத்தாருங்கள். மக்களிடம் கேட்கிறேன், தமிழ் மக்கள் என்னோடு இணைந்து ஒத்துழைக்குமாக இருந்தால் உண்மையிலே நிச்சயமாக அந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பொறுப்பேற்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். முஸ்லீம் மக்கள் அதே போன்று சிங்களவர்கள் எல்லோரும் என்னோடு இணைந்திருக்கின்ற இந்த வேளையிலே நான் என்னுடைய பணியை திறம்பட நேர்மையாக என்னுடைய கைகள் சுத்தமாக இருக்கின்ற ஊழலட்ட ஒரு அரசியலை நேர்மையாக இன்று தகுதி வாய்ந்தவர்களை
ஊழலற்றவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று சொல்கின்றார்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் அந்த ஊழலற்ற அந்த நேர்மையான ஒரு அரசியலை செய்திருக்கின்ற வகையிலே பாராளுமன்றத்துக்கு தகுதிப்பட்டவன் நான் என்பதை நான் இந்த இடத்திலே கூறி வைக்க விரும்புகின்றேன். எனவே அந்த வகையிலே மக்கள் எல்லோரும் இன்று விழித்திருக்கின்றார்கள். முஸ்லிம் சமூகம் இன்று ஆயத்தமாக இருக்கின்றது. இந்த தேர்தலிலே 2 பேரை வெற்றி பெற செய்வதற்கான அனைத்து ஆயத்தங்களையும் இன்று செய்திருக்கின்ற வேளையிலே எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். எங்களுடைய வெற்றியின் பங்காளியாக வந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் வெற்றிக்காக நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். பிரதிநிதிகளுக்கு உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்களாகி நீங்கள் உங்களிடம் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. வாக்கு உங்களது ஆயுதம். எனவே உங்களது ஆயுதத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியான உங்கள் பிரதிநிதிகளை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யுங்கள். எதிர்வருகின்ற 5 ஆண்டுகள் உங்களுக்காக அவர்கள் பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே வாக்குகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியிலே என்னுடன் இணைந்து கேள்விகளை தொடுத்த விஷாகன் நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு எதிரொலி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.